அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். வருகின்ற ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை சித்திர பௌர்ணமி வருதுங்க. இந்த சித்திர பௌர்ணமி நாளன்று வழிபாடு செய்யக்கூடிய முறை குறித்தும் என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்தும் ஏற்கனவே 3 வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா டைம் கிடைக்கும் போது பார்த்து வச்சுக்கோங்க. நாளைய தினம் முழுவதுமே பௌர்ணமி இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த பரிகாரங்களை எல்லாம் நல்ல ஒரு ரிலாக்ஸாகவே செய்யலாம். அவசர அவசரமாக செய்யணுன்ட்டு அவசியம் கூட கிடையாது. பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான தினங்கள் திதிகள் அப்படின்னு வரும்போது பூஜை அறையில் அமர்ந்து செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் குறித்தும் மந்திரங்கள் குறித்தும் தனியாக ஒரு வீடியோவாக போடுவேன். அதே சமயத்தில் அந்த அற்புதமான நாளை மற்றவங்களும் தவறவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்தும் வீடியோ வந்து போடுவேன். அதன்படி பார்க்கும்போது பௌர்ணமி என்று செய்யக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நம்ம கேட்டதை கேட்டபடி ஒரு 30 நடத்தி தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு முறையை தான் நான் உங்களுக்கு இப்போது சொல்லித்தரப்போகிறேன். இது வந்து இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனால மற்ற மதத்தினர் இந்த வீடியோவை பார்த்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம். யாருக்கெல்லாம் இந்த பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கை உண்டோ அவங்க எல்லாருமே வந்து செய்யலாம். பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அதை நம்பி ஒரு விஷயத்தை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது கொடுத்தே தீரும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மேலும் இந்த பௌர்ணமி அன்று நிலவொளியில் நம்ம செய்யற எந்த விதமான பரிகாரங்களுக்கும் உடனடி பலன் கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதும் வந்து மாற்றவே முடியாத ஒன்றுன்னே சொல்லலாம். டக்கு டக்குன்னு ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும். ஏன் பௌர்ணமிக்கு இவ்வளோ சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி நிலவிலிருந்து வரக்கூடிய அந்த நேர்மறை ஆற்றல்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வந்து பரவி இருக்கும், பூமி முழுவதும் வந்து பரவி இருக்கும். நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல நாம ஒன்று கேட்குறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது டக்கு டக்குன்னு நடக்கும். மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியிலையுமே இப்போ நான் சொல்லித்தர மெத்தடை நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம். ஏன் சித்ரா பௌர்ணமிக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் நிலவு நமக்கு மிக அருகில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் மற்ற பௌர்ணமியில் கூட பார்த்தீங்கன்னா சில சில கலங்கங்கள் வந்து அந்த நிலவில் வந்து தெரியும். ஆனால் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு வெள்ளித்தட்டு வானத்தில் ஒட்டி வச்ச மாதிரி ஒரு தோற்றம் வந்து உருவாகி இருக்கும். அதுக்காக தான் இதை சொன்னேன். மற்றபடி இந்த பௌர்ணமியை தவறவிட்டவங்க மாதம் மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லையுமே இந்த மெத்தடை தாராளமாக நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டது கேட்ட உடனேவே கிடைக்கும். இது செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது. பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமானா தாராளமாக செய்யலாம், ஆண்கள் செய்யலாமானா செய்யலாம், நான்வெஜ் செஞ்சிட்டோம் சாப்பிட்டுட்டோம்னாலும் தாராளமாக செய்யலாம். நாங்கள் எங்கள் வீட்லேயே இல்லை, உறவினர் வீட்டில் இருக்கிறோம், நாங்கள் செய்யலாமானா தாராளமாக செய்யலாம். டோட்டலாக சொல்லணுன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது. நீங்கள் எப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம். சரி, இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் நல்ல வந்து நிலவு தெரியுதோ, அதாவது இப்போ ஒரு 7 மேலே பார்த்தீங்கன்னா நல்ல பளிச்சுன்னு வந்து நில வெளிச்சம் தெரியும், அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நான் சொல்கிறது வந்துட்டு நீங்கள் செய்யுங்க. இதை வந்து நீங்கள் நிலவு ஒளியில் தான் செய்யணும் அப்படிங்கிறதுனால உங்கள் வீட்டில் எங்கே நல்ல வெளிச்சம் தெரியுதோ அங்கே வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கலாம். அது உங்களுடைய மொட்டை மாடியாக இருக்கலாம், இல்லை பால்கனியாக இருக்கலாம், இல்லை வாசல்லையே பார்த்தீங்கன்னா நிலவு நல்லா தெரியும் ஒவ்வொருத்தங்களுக்கு. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாசல்லையே கூட உட்காந்துட்டு தான் செய்யலாம். மொத்தத்தில் இந்த நிலவின் ஒளி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு கண்ணாடியினாலான ஒரு டம்ளரோ பவுலோ வந்து தேவைப்படுது. ஏன் இந்த இடத்துல கண்ணாடி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடி பலன் தரக்கூடிய சக்தி இந்த கண்ணாடிக்கு வந்து உண்டு. ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க, எங்கள் வீட்டில் கண்ணாடி சம்மந்தப்பட்ட எந்த பொருளுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அடுத்த மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கண்ணாடி பவுலோ இல்லை கண்டெய்னரோ இல்லை டம்ளரோ வச்சுட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் சில்வர் டம்ளர் கூட பயன்படுத்திக்கலாம். இல்லை காப்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா காப்பரை பயன்படுத்துறது இன்னுமே நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு 5 நாணயம் வந்து தேவைப்படுது. 5 இந்த இடத்துல பயன்படுத்துறதுக்கான நோக்கம் நிறைய இருக்குது. அதெல்லாம் சொன்னோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் 5 காயின் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கோல்டு காயின் ஏதாவது உங்கள் வீட்டில் 1 கிராம் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது
அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இப்போ கையில் வந்து ஒரு மோதிரம் போட்டிருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த மோதிரத்தை கூட நீங்கள் நல்லா கழுவிட்டு மஞ்சள் தண்ணியெல்லாம் அலசிட்டு இது இந்த பரிகாரத்துக்கு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுடைய விருப்பம்தான் கோல்டு பயன்படுத்துறது, இல்லைன்னா அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த டம்ளர்லேயோ பவுல்லேயோ வந்துட்டு நீங்கள் தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க. இந்த தண்ணீர் வந்து குடிக்கிற தண்ணீராக நீங்கள் பிடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போவுமே பௌர்ணமி நாளில் நீர் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பௌர்ணமி நாளில் பார்த்திங்கன்னா கடல் அலைகளை நல்லா வந்து கொந்தளிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஈர்ப்பு சக்தி அந்த அளவுக்கு இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நீரை வச்சு கண்டிப்பாக நான் ஒரு பரிகாரம் வந்து சொல்லிடுவேன். இப்போ வந்து தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கிட்டீங்க. இந்த தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் 5 ரூபாய் நாணயத்தை போடுறீங்க. விருப்பப்பட்டீங்கன்னா தங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு காயினோ இல்லை உங்களுடைய மோதிரத்தையோ கழுவிட்டு வந்துட்டு நீங்க அதில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வந்து தேவைப்படுது. இந்த எலுமிச்சம்பழம் எந்த ஒரு புளி இல்லாத ஒரு நல்ல எலுமிச்சம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கிரகிக்கக்கூடிய சக்தி உண்டு. ஆல்ரெடி நம்ம தண்ணீரை பயன்படுத்தியிருக்கோம், தண்ணீருக்கும் இதே சக்தி வந்து உண்டு. கூடவே அடிஷ்னலாக நம்ம எலுமிச்சம்பழத்தையும் பயன்படுத்தும் போது இன்னுமே விரைவாக நிறைவேறும். அதாவது 30 நிமிஷத்துக்குள்ளே நடக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதனால தான் நம்ம கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே பண்ணுறோம். இப்போ உங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் இருக்குது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, நேற்று தான் வாங்கினேன் இன்றைக்கி தான் வாங்கினேன் அப்படின்னா நீங்கள் அதையவே வந்து எடுத்துக்கலாம். வாங்கி ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் புதுசாக வந்து நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும். க்ரீன் இல்லை அப்படிங்கிறவங்க ரெட் கலர் வந்து பயன்படுத்துங்க. இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தில் நான் சொல்கிற இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இது வந்து மணி அட்ராக்ஷன் நம்பர். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த நம்பரை வந்து இந்த எலுமிச்சம்பழத்தில் எழுதிக்கலாம். என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 520 520. இப்போ நான் சொல்கிற எல்லா மெத்தடையுமே நீங்கள் வந்துட்டு நிலா வெளிச்சத்தில் உட்காந்து தான் செய்யணும். அந்த தண்ணீர் எடுத்துகிட்டு போயிட்டு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் நிலா வெளிச்சத்தில் தான் செய்யணும். இப்போ வந்து இந்த நம்பர் எழுதிட்டீங்க இல்லையா. இப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டே வந்து நீங்கள் பாசிட்டிவாக கேளுங்க. அது பணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு வந்து பணம் வேண்டும், திருமண பாக்கியம் கை கூடணும், குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டு இந்த எலுமிச்சம்பழத்திடம் நீங்கள் அப்படியே வந்துட்டு கேட்டுக்கோங்க. அதன் பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா தண்ணீர், அந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயமும் அந்த கோல்டு சம்மந்தப்பட்ட பொருளும் இருக்கும். இப்போ வந்து நம்ம மணி அட்ராக்ஷனோட கூடிய இந்த எலுமிச்சம்பழத்தையும் இந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுடணும். அதன் பிறகு நீங்கள் நிலவை பார்த்துக்கிட்டே இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள், முழு நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இவ்வளவு தான் கவுண்டிங்கன்ட்டு இல்லை, எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுல்ஃப் மேஜிக் பிகின் நவ், வுல்ஃப் மேஜிக் பிகின் நவ், வுல்ஃப் மேஜிக் பிகின் நவ். ஓநாய்க்கும் நிலவொலிக்கும் நிறைய தொடர்பு வந்து உண்டு. மேலும் இந்த உல்ஃப் அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா இப்போ சான்ஸ்கிரிட்லேயும் ஊ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தையாகவே வந்து எடுத்துக்கப்படுது. அதை வச்சு பயன்படுத்தி ஏதாவது ஒரு மந்திரங்கள் மூலமாக பிரயோகப்படுத்தணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் இந்த இடத்துல உல்ஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒன்றாவே இருக்குது. இந்த சுவிட்ச் போர்டை நீங்கள் நம்பிக்கையோடு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக 30 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்க நினைக்கிறது எதுவா இருந்தாலும் நடந்தே தீரும். நிலவை பார்த்துட்டு இந்த வார்த்தையை சொல்லி முடித்த பிறகு நீங்கள் என்ன கோரிக்கையை முன்ன எலுமிச்சம்பழத்துக்கிட்ட கேட்டிங்களோ அது வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி அப்படியே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் உடம்புக்குள்ளே கொண்டு வாங்க. வேலை கிடச்சிட்ட மாதிரியும், குழந்தை பிறந்துட்ட மாதிரியும், நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரியும், சொந்த வீடு கட்டிட்ட மாதிரியும் அப்படியே வந்து கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே நாள் முழுக்க உங்களால் அந்த மொட்டை மாடியிலையோ கொல்லப்புறத்துலையோ வைக்க முடியும், யாரும் எடுக்க மாட்டாங்க, சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை அங்கேயே வந்து வச்சுட்டு வந்துடுங்க. இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், பொதுவான மொட்டை மாடி தான் இது, யார் வேணாலும் வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டம்ளர் வந்துட்டு நீங்கள் கீழேயே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு இதை அப்படியே வந்துட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பக்கத்தில் வந்துட்டு வச்சுருங்க. மறுநாள் காலையில் எழுந்ததும் இந்த 5 ரூபாய் காயின் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் எடுத்து பணம் வைக்கும் இடத்துல வச்சுக்கோங்க. உள்ளே கோல்டு போட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த கோல்டு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் சரிபாதியாக கட் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டு குடிச்சு
குடிச்சிக்கலாம், நீங்களும் குடிக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம், அதில் எந்த தவறுமே கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டை சார்ந்தவங்க மட்டும்தான் குடிக்கணும், வேறு யாருக்கும் வந்துட்டு நீங்கள் இதையாக ஷேர் பண்ணிக்காதீங்க. அடுத்து இந்த தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணீர் இப்போ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறியிருக்கும். ஏன்னா இந்த நிலவின் ஒளி இறங்கியிருக்கும், நம்ம சொன்ன ஊல்ஃப் மேஜிக் மந்திர வார்த்தை இறங்கியிருக்கும், எலுமிச்சம்பழத்தில் நம்ம எழுதியிருந்த மணி அட்ராக்ஷன் நம்பர்னுடைய சக்தி இறங்கியிருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லா மூளை முடுக்குகள்லையும் வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக பணம் வைக்கும் இடம், நகை வைக்கும் இடத்துல எல்லாம் ரெண்டு ரெண்டு டிராப் ஆகுது நீங்கள் தெளிச்சு விடுங்க. மிச்ச தண்ணீர் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் செடிக்கு வந்து ஊற்றி விடலாம். ஒருவேளை நீங்கள் வீடு துடைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த தண்ணீரில் இதை கலந்து நீங்கள் வீடு முழுவதும் மாப் போட்டு விடுறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். இந்த மெத்தடை நம்பிக்கையோடு சொன்ன யாருமே பலன் கிடைக்கல அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக வந்து பலன் கிடைச்சிருக்குது, நிறைய பேருக்கு வந்து பலனடைஞ்ச ஒன்று தான் இது. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த பௌர்ணமியில் செய்ய முடியலன்னா அடுத்த பௌர்ணமிக்கு இதே மெத்தடையும் வந்துட்டு நீங்கள் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.